இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு பெர்ஃபெக்டான மூவி, ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட், ரொம்ப நல்ல படம். அண்ட் இந்த ஜெனரேஷனோட என்னென்ன நடக்குது அது எல்லாம் காமிச்சிட்டாங்க. வைஃப் கூட சண்டை ஆல்ரெடி போட்டுட்டு இருக்காங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ண தெரியாம இருந்தாங்கன்னா இதை பாத்தாங்கன்னா ஐஸே கன்வின்ஸ் பண்ணிடலாம். மஸ்ட் வாட்ச், கப்பிள்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா பாருங்க. இருக்கப்பட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாம் சண்டை வரும், எந்த மாதிரி எல்லாம் வரும்ன்றது வந்து உணர்வு பூர்வமா சொல்லியிருக்காரு டைரக்டர். வந்துட்டு ஒரு தம்பதியினர் நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். நிச்சயமா வந்து நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்ல பாய் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்டா இந்த படம் வந்து நீங்க போய் தியேட்டர்ல பாக்கணும். அவர் ஒரு கப்பலுக்குள்ளயும் அவங்க சொல்ற நடக்கிற ப்ராப்ளம்ஸ் அவங்க காட்டினது எல்லாமே எங்களோட ரியல் லைஃப்ல வந்து டெய்லி நாங்க கோத்ரூ பண்ற ப்ராப்ளம்ஸா இருக்கு. ஓவரால் படம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கு, ஒர்த் வாட்சிங். அருமையான ஒரு ஃபீல் குட் எமோஷனல் படமா இருந்தது. திருமணமாக போகிற அல்லது திருமணமாகி இருக்கிற இளைஞர்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான திரைப்படம். ஒரு உறவை வந்து எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படிங்கறது வந்து இந்த படம் நிறைய இடத்துல நம்மளுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது. இதுல டேக் அவேன்னு வந்து நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய மொமெண்ட் இருக்கு. மேரேஜ் ஆன கப்பல் வந்து கண்டிப்பா பாக்கணும். ஏன்னா லவ்வர்ஸ் வந்துட்டு ஃபியூச்சர்ல மேரேஜ் ஆனா என்ன ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கான படம் தான் இது. வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், புதுசா கல்யாணம் அவங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த படம் பார்த்தா கண்டிப்பா ஒன்னு சேர்ந்துருவாங்க. இந்த ஜெனரேஷன் வந்து ஏத்த ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு. டெஃபினெட்லி அ மஸ்ட் வாட்ச் மூவி. வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் எவ்வளவு முக்கியம், அது ரிலேஷன்ஷிப்ல எப்படி கிவ் அண்ட் டேக் எவ்வளவு தூரம் புரிஞ்சுட்டு போகணும், அன்பை எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கணும்ன்றதை பத்தி ரொம்ப அழகா இருக்கப்பட்டிருக்க. டேலன் ரொம்ப நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காரு.